அவளோட விடாப்படி கௌரவத்தால இங்க பாதிக்கப்பட்டது எங்க அம்மா தான். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். டேய் 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 மாப்ள, இங்க பாறா, நடந்தது என்னன்னு முழுசா தெரியாம ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? யோ, என்னையா நடந்தது? என்ன நடந்தது? டேய் இங்க வாடா, இங்க வாடா, நான் சொல்றேன். டேய் எதுக்கியா கூப்பிடுற? நான் சொல்றீங்களா? வாடா, விடு விடு மாமா. நீ உன் மவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சமாதானம் பண்ணணும்னு நினைக்காத. அவ செஞ்சது தப்பு தான். டேய், நான் சொல்றத முதல்ல கேளுடா. என்ன நடந்ததுன்னு சொல்ல விடாம நீ பாட்டுல பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? இன்னைக்கு அமுதா பிள்ளைய ஸ்கூலுக்கு போக விடாம சொல்லி உங்க அக்காவும் உன் தம்பி இருந்தா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம நடிக்க சொன்னாங்க. அது புரியாம நீயே இத அமுதாவும் நானும் கேட்டுட்டோம். அதனாலதான் அமுதா பிள்ளை உங்க அம்மா சும்மாதான் நடிக்கிறாங்கன்னு கண்டுக்காம ஸ்கூலுக்கு போயிட்டடா. இப்படி ஆகும்னு அவ எதிர்பார்க்கலடா. இதுக்கு அமுதா பிள்ளைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுடா. இப்படி எல்லாம் நடக்கும்னு அமுதா பிள்ளைக்கு எப்படிடா தெரியும்? அவ மேல எந்த தப்பு இல்லடா மாப்ள. அவ உங்க அம்மா மேல எம்பிட்டு பாச வச்சிருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க பொண்ணுடா. அத போய் அது இதுன்னு சொல்லி ஓவரா பேசிட்டியடா. இந்த பாரு, அவ நிச்சயமா வேணும்னே பண்ணிருக்க மாட்டான். உங்க அக்காவும் தம்பியும் விளையாட்டா ஒரு விஷயம் பண்ண போய் அது இப்படி சீரியஸ் ஆயிடுச்சேடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, எங்க அக்காவுக்கு எதுவும் ஆயிராது. அது உங்களுக்கு பிறக்க பெற பேர குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்காம கண்ண மூடாதரா. ஏமாமா, அவங்க பண்ண கூத்தலா இருக்கட்டும், அம்மா வலியால துடிச்சது இவளுக்கு தெரியலையா? ஒரு நாள் லீவு போட்டா என்னமா? அவங்க அம்பிட்டு சொல்லி இவ கேட்காம போயிருக்கானா? அவன் நினைச்சதுதானே நடக்கணும்னு இருந்திருக்கா? மாமா, நீ 1000 சொன்னாலும் ஏன் மனசுக்கு இது ஒப்பல? ஒருத்தங்க நல்லா இருக்காங்களா இல்ல உடம்புக்கு முடியாம இருக்காங்களான்னு பார்த்தா தெரிய வேண்டாம். ஒரு நாள் லீவு போட்டா எனக்கு கிரீடம் குறைஞ்சிடுமா? அம்மாதான் அம்பிட்ட கெஞ்சி கேட்டிருக்குல்ல. சரி, அது பொய்யாவே இருக்கட்டும். ஒரு நாள் கூட இருந்து பார்த்துட்டா என்ன ஆயிட போகுது? அவ பக்கத்துல இல்லாதது தானே பிரச்சனை. நீ என்ன சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியடா. என்ன இருந்தாலும் நீ அவங்க கூட இருந்து பாத்துருக்கலாம்ல. நீலி கண்ணீர் வடிச்சு நல்லவ மாதிரி நடிக்காத. அப்பதான் இதுதான் இவ குடும்ப பொறுப்பு தூக்கி சுமக்கிற லட்சணமா? இவ இதுக்கப்புறமும் படிக்க போகணுமாங்கறத நீங்கதான் அப்பதான் சொல்லணும். ஏ பரம, இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அக்கா குணமாயி வரட்டும், மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இன்னும் பேச என்ன இருக்கு? அதுதான் எல்லாத்தையும் நடத்தி காட்டிட்டாலே. எனக்கு குடும்பம் எல்லாம் ஒண்ணு முக்கியம் இல்ல, நான் நினைச்சதுதான் முக்கியம்னு இவன் நடத்தி காட்டியிருக்கா. என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். அத்தை எப்படி இருக்காங்க? அமைதியா இருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். எங்க அம்மாக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க, உங்க மனசை திடப்படுத்திக்கங்க. இது வரைக்கும் மயக்கத்துல தான் இருக்காங்க, ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? ஐயோ, எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? டாக்டர் நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ, என்ன பேச விடுங்க ப்ளீஸ்.
அவங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமாகி அட்டாக் வந்திருக்கு. அவங்களுக்கு இன்னும் சுய நினைவு திரும்பல. இதுவரைக்கும் மயக்கத்துல தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கண்ணு முழிச்சாதான் மேற்கொண்டு என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்கோம். இன்னும் 12 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும். அதுக்குள்ள கண்ணு முழிச்சிட்டா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இல்லனா அவங்க உயிர் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? ஏதாச்சும் பண்ணி அத்தைய காப்பாத்துங்க. வாய் மூடு. எல்லாம் உன்னால வந்ததுதான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப வந்து காப்பாத்துறாளா? ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாதியா? எப்படியாவது எங்க அம்மா உசிரை காப்பாத்தி கொடுத்துருங்க ஐயா. டாக்டர்ஸ் எங்களால எங்க மருத்துவத்தால என்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சியை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். இனி முடிவு அவன் கையில தான் இருக்கு. டாக்டர், என்னடா இப்படி சொல்றாங்க? இங்க பாருங்கம்மா, இவ்வளவு பேர் கூட்டம் போடக்கூடாது. சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருங்க. பாவி மகளே, நினைச்ச மாதிரியே எங்க அம்மா ஜோலியை முடிச்சிட்டல்ல. நீ படிக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மாவை படுக்க வச்சுட்டியாச்சி. நீ எல்லாம் நல்லா படி இருப்ப. அப்பதான் பாருங்க, அப்பதான் இப்ப வாது புரியுதா நான் என்ன சொல்றேன்னு. உங்க மருமகளோட நிலைமைய பாருங்க. அப்பதான் இவளால நம்ம குடும்பத்துக்கு வந்த இழப்ப எல்லாத்தையும் பாருங்க. அப்பதான் எங்களுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். இனி முடிவு அவன் கையில தான் இருக்கு. அம்மா இன்னும் கண் முழிக்கலையேடா. டாக்டர் கொடுத்த கேடு வேற முடிய போகுது. ஐயோ, எனக்கு மனசு வேற ரொம்ப துடிக்குதுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா வடிவேலு. அம்மாக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. அக்கா, நீ தைரியமா இருக்கா? நீயே இப்படி பயந்தா அப்புறம் எனக்கு யாருக்கா ஆறுதல் சொல்றது?
டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? இப்ப வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஐயோ, நான் தான் சொன்னேன், என்னடா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அல்லாதக்கா. இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, கவலைப்படாதக்கா. சின்ன வயசுல என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் படிப்ப பாதியில நிக்க வச்ச, செத்து போன எங்க அம்மா திரும்ப கிடைச்ச மாதிரி எங்க அத்தை எனக்கு கிடைச்சாக, இப்ப அவங்க உசுர பலியாக வச்சுட்டு திரும்பவும் என் படிப்ப கெடுக்கணும்னு நினைக்கிறிய. அப்படி என்னதான் கோவம் உனக்கு என் மேல? எனக்கு எப்பவுமே கஷ்டத்தை கொடுத்து என்ன சோதிச்சு பாக்குறதுதான் உன் வேலையா? நான் அப்படி என்ன பாவம் பண்ண? இப்படி என்ன தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு? மொத்தமாவே என்ன உன்கிட்ட கூப்பிட்டுக்கோ. குழந்தாய், கடவுளோட லீலையே நல்லவங்கள சோதிக்கிறது தான். அது அவங்கள பலவீனப்படுத்துறதுக்கு இல்ல, பலப்படுத்துறதுக்கு தான். அந்த சோதனைய எப்படி கடந்து சாதிக்கிறீங்கிறதுலதான் உங்க சக்தியே இருக்கு சாமி. அதுக்குன்னு தினம் தினம் ஒரு போராட்டம்னா என்னதான் பண்றது சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல்ல எங்க அத்தை உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க உசுருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும். அவங்க எப்படியாவது பொழைக்கணும். அவ்வளவுதானேமா, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இம்பிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம்? நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. உன் குறைய இந்த அம்மன் கிட்ட சொன்னா சுலபமா செஞ்சு முடிக்க போறா. ஆனா ஒண்ணு, உனக்கான விஷயத்த இந்த அம்மன் செஞ்சு கொடுக்கற மாதிரி இந்த அம்மனுக்கு உனக்கு பிடிச்ச ஒன்றை விட்டு கொடுக்கணும். அப்பதான் மனம் இறங்கி இந்த அம்மன் உனக்கு உதவுவான். என்னடா கொடுத்து வாங்குற வியாபாரம் மாதிரி இருக்குன்னு பாக்குறியா? இந்த உலகத்துல நாம ஒன்னு இழக்காம இன்னொன்னு கிடைக்காது. குழந்தை பருவத்தை இழந்துதான் வாலிப பருவத்துக்கு வர்றோம், வாலிப பருவத்தை இழந்துதான் முதிர்ச்சி பருவத்துக்கு வர்றோம். அது மாதிரிதான் சாமி. நான் இப்ப என்ன பண்ணணும்? எங்க அத்தை உசுருக்காக என் உசுர கூட நான் இந்த அம்மனுக்கு கொடுக்கறேன். உன் உசுர எதுக்கு? இப்போ உன் வாழ்க்கையில நீ உசுரா மதிக்கிற உன்ன இந்த அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தினா போதும். எழுதி அதோ அந்த அம்மனோட தலவிருட்ச மரத்துல அத கட்டிட்டா அம்மன் உன் ஆசைய ஏத்துக்கிட்டு உன் வேண்டுதல நிறைவேற்றி கொடுப்பான். இது சக்தி வாய்ந்த அம்மன். நாம கொடுக்க வேண்டியத கொடுத்துட்டா நமக்கு கிடைக்க வேண்டியத கண்டிப்பா கொடுப்பான். அதோ அங்க காகிதமா தொங்குதே, அதெல்லாம் என்னன்னு நினைச்ச? ஒவ்வொருத்தங்களும் தங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற ஆசைய பறி கொடுத்த இடம் அந்த மரத்துல தொங்குற ஒவ்வொரு காகிதமும் தியாகத்தோட அடையாளம். நீயும் தியாக சுடரா மாறு.
நீ நினைச்சது நடக்கும். நீ இந்த மரத்துல கட்ட போற பேப்பர்ல எழுதுற எழுத்து வெறும் எழுத்து இல்ல, உன்னுடைய உயிர் எழுத்து. அத மனசுல வச்சுக்கிட்டு எழுது. என் கனவா நினைக்கிறது எல்லாம் நான் படிக்கணுங்கிறதுதான். ஆனா இப்ப எங்க அத்தை உசுருக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு பெருசா தெரியவே இல்லை. எங்க அத்தை உசுரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு. நான் என் படிப்ப தியாகம் பண்றேன். நீ எப்படியாவது அவங்க உசுரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு. கண்மொழிக்காம நான் இந்த இடத்தை விட்டு போக சித்தப்பா, ஹலோ சித்தப்பா சொல்லுங்க. அம்மா அமுதா, உங்க அத்தா கண்ணு முழிச்சிட்டாங்கம்மா. உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ சீக்கிரம் கிளம்பி வாடா. சரிங்க சித்தப்பா, நான் உடனே வரேன். அந்த கடவுள் வீட்டுக்கு கூட்டி போனோம். நீ தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். சரியா வந்துட்டாளா? இப்பதான் நல்ல செய்தி சொன்னாங்க. அதுக்குள்ள கெட்டது வந்து முன்னால நிக்குது. இப்ப இவளை யாரு இங்க வர சொன்னது? உனக்கு அவ அம்மா, உனக்கு இருக்க பாசத்தை விட அவளுக்கு தான் பாசம் அதிகம். பாத்தோமே இவ பாசத்தை. நல்ல வேலை கடவுள் எங்க அம்மா உசிரை காப்பாத்திட்டாரு. இல்லனா என்ன ஆயிருக்கு நம்ம அம்மாக்கு? எல்லாம் இவ. நீங்க பேஷண்ட உள்ள போய் பாக்கலாம், தொந்தரவு பண்ணாதீங்க. நீ எங்க வர? என் அம்மா நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உள்ள வந்த அம்புட்டுதான் சொல்லிவிட்ட. எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். போடி. அம்மா அம்மா, உனக்கு எப்படிமா இருக்கு? அம்மா உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ரொம்ப தவிச்சிட்டோம். அம்மா அம்மா அம்மா, அம்மா
உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்ப. ஆமா அண்ணோ, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல. என்னை விட்டு நீ போயிருவியா இல்ல போகத்தே உன்னால முடியுமா? என்ன இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அதுக்குன்னு பேஷண்ட் இப்படி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சுத்தி எல்லாரும் நிக்க கூடாது. அவங்க சரியாயிட்டாங்க தான், அதுக்குன்னு அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூடாது. டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கணும்? ஹாஸ்பிடல் நிர்வாகத்துக்கு நீங்க எவ்வளவு நாள் இருந்தாலும் சந்தோஷம் தான். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். என்ன கேட்டா நீங்க இன்னைக்கு இப்பவே கூட்டிட்டு போலாம். நன்றி டாக்டர்,